அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. இது வார்த்தை இல்லை, உண்மை. ஆமாம், எல்லா ரூபங்கள்லையும் இறைவன் ஏற்படுத்தினது, எல்லா ரூபங்களையும் இறைவன் ஏற்படுத்தினது. அதனுள் இறைவனை பார்ப்பதை விட இது அத்தனையும் இறைவனுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பகவத்கீதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு மாற்றத்துக்குரியது, மாற்றமே நிலையானது. இந்த மாற்றம் நிலையானதுன்னா நம்ம மாறிண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா பேர் வீட்டில் இந்த குலதெய்வ வழிபாடு, சப்போஸ் இந்த பேரிடர் காலத்தில் போக முடியலன்னு சொல்லும்போது வீட்டை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அத்தனை பேரும் பாராட்டுதல் சார், உண்மையே சொல்கிறேன், எவ்வளோ வருத்தப்பட்டுருந்து தெரியுமா? அது அத்தனைக்கும் விடை கிடைச்ச மாதிரி உங்களுடைய பதில் இருந்தது அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கா. ஒன்று. அடுத்தது பார்த்துட்டேன்னா லக்ஷ்மி வழிபாடு. வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம சொன்னோம், அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது. அதே மாதிரி இந்த சார்ட்டு, உங்கள் பிறந்த வருடத்தை வைத்து நீங்களே பலன்கள் எப்படி கணிக்கிறது அப்படின்னு, ஏராளமான பேர் அதை கணித்து பயனுள்ளதாக இருக்கு. அதேமாதிரி குழந்தைகளுக்கு அவங்க பிறந்த எண், பிறந்த நேரத்தை வைத்து நீங்களே கணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சார், உண்மையாகவே அஸ்ட்ராலஜியை பற்றி எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக நிறையா தெரிஞ்சிருக்கோம். வைதீக வாஸ்துவை பற்றி நீங்கள் சொன்னீர். இப்படி நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்லும் பொழுது மன திருப்தியும் மன சந்தோஷமும் கொடுக்குறது. இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், காரியம் வெற்றி ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றி இலை மாலை, வெற்றிலை மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். 11, 27, 54 இப்படி மாற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட அற்புதமான கேள்வி, அதற்குண்டான பதில், பிள்ளையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சக்தி தேவியார் யார்? இச்சாசக்தி, கிரியாசக்தி. எல்லாம் பிள்ளையார் ஞானாஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடிய கோவையில் தண்டுமாரியம்மன் கோயில் பின்னாடி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், சுவாமி வந்து இரண்டு தேவி சக்திகளோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், அவ்வளோ சக்தியான கோயில் அது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் தொழில்காரகர்னு சொல்லக்கூடிய கிரகம் யார்? தொழில் சகாரகர்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன? சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வியை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு தாயார் ஒரு குழந்தையை வந்து பார்த்து, இந்த குழந்தை டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது வர்றது படிக்கிறது, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது வர்றது படிக்கிறது, அந்த குழந்தைக்கு ஸ்கூலில் என்ன பாடம் எடுத்தால் எல்லாத்தையும் கேட்டுருந்துருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுருந்ததுக்கப்போ அவள் ஒரு விஷயத்தை யோசிச்சலாம். ஆமாம், இந்த பாடங்கள்லாம் இருக்கு, உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் இதில் என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, சரி தேவையானதுதான். இன்றைக்கி வந்து 2-2 நம்ம என்னன்னு படிக்கும்போது தான் இன்றைக்கி நம்ம 2000 ரூபா நோட்டையும் என்ன முடியும், 4000 ரூபா என்ன முடியும், 5000 ரூபா என்ன முடியும், 10000 ரூபா என்ன முடியும். ஏன்னா அந்த டேபிள்ஸ் படிக்கலைன்னா இது நமக்கு தெரியாது உண்மை. ஆக இது அத்தனையும் நம்ம வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்குது. ஆனால் இந்த வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத யோசித்தாலாம், நேராக பையனை கூப்பிட்டாலாம், அப்பா இங்கே வா அப்படின்னு சொன்னாலாம், இந்த உலகத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டனா அவனுக்கு உலகம்னாலே என்னன்னு தெரியல. அப்போ அவங்ககிட்ட சொன்னாலாம், இந்த உலகம் என்பது, இந்த பிரபஞ்சத்தில் நீ ஒரு மனிதன், எல்லாரும் ஆத்மா, இந்த உடல் நிரந்தரம் இல்லாதது, இந்த ஆன்மா நிரந்தரமானது,
இந்த உலகத்துல எப்படி வாழணும் உனக்கு தெரியுமான்னு கேட்டா நான் எப்படிமா வாழணும் அப்படினு கேட்டேன். இப்ப சொன்னாலாம் ஒரு சிலந்தி கூட காமிச்சி இப்படி பார் தன்னை சுற்றிலும் எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தி வைத்து கொண்டு நடுவுல வந்து உட்கார்ந்துக்கோ வெளியில இருந்து ஏற்படாது தன்னுடைய எச்சில்னால முழுக்க சுத்தியிலும் கட்டிட்டு நடுவுல உட்கார்ந்துக்குமா அதுக்கு ஒன்னு அந்தா கூட கவலை கிடையாது அடுத்த நிமிடமே அதை சரி பண்ணிவிடும் இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில நீ மட்டும் நன்னா இருக்கணும்ங்கறதோட சுத்தியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு நிறைந்ததாகும் அந்த எச்சில் அதுக்கு வீட்டுக்கு வீடுமாச்சு அதுக்கு தேவையான உணவு அதுல வந்து ஒட்டிக்கும் எல்லாமே மல்டிபிள் பர்பஸ்க்காக அது வந்து பண்ணி வச்சிடும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை கல்வியை நீங்க கத்துக்கணும் அப்படினுங்க சொன்னீங்கன்னா உதாரணத்துக்கு எட்டு கால் பூச்சி போடு அம்மா பாடம் எடுக்கறான் அந்த குழந்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கறான் ஓ பிரியா அப்படினு புரிஞ்சுக்கறான் கொஞ்ச நாள்ல படிக்கிறான் விடுறான் சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறார் படிப்படியா 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 முன்னேறறார் ஃபர்ஸ்ட் அந்த ஊர்ல பெரிய தொழிலதிபர் ஆகறார் அதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்ல பெரிய ஆள் ஆகறார் அப்புறம் அந்த நாட்டுல பெரிய ஆள் ஆகறார் அவர் மேடையில ஏத்தும்போது சொல்றார் நீங்க எதை பார்த்து உங்க வாழ்க்கையை கற்றுக்கொண்டீர்கள்னு சொல்லும்போது அவர் சொன்னார் என் வாழ்க்கை எட்டு கால் பூச்சி வச்சு நான் கற்றுக்கொண்டேன் என்னோட தாயார் சொல்லி கொடுத்த பெரிய விஷயம் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒவ்வொரு மிருகங்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்காகவும் அதை பூர்த்தி செய்து கொண்டு அது போய் உட்கார்ந்துக்குமா காலத்தை அனுசரித்து அது சில காரியங்கள் பண்ணுமா காலத்தை அனுசரித்து காரியங்கள் பண்ணும் நாம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான சின்ன கதை இது காலத்தை அனுசரித்து சில காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுன்றோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும் தெரிய வரும் சக்சஸ் பண்ணுவோம்னு சொல்லி இன்றைய தினத்தில் அற்புதமான இந்த குட்டி ஸ்டோரி நம்ம பார்த்தோம் இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் 6/5/2021 ஸ்ரீபிரவ வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதவய நட்சத்திரம் மதியம் 2:25 வரை பின்பு புரட்டாது இன்றைய திதி தசமி மாலை 6:17 வரை பின்பு ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் கடகராசி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை ராகு காலம் 1:30 முதல் 3 வரை யமகண்டம் 6:30 முதல் 7:30 வரை 12 ராசிக்கு உண்டான அற்புதமான பிரத்யேகமான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும் 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் வாழ்க்கையில் ஒரு உறுதி பா இது நடந்துரும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள தெளிவாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் வீடு இடம் பொருள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது மனசில் சந்தோஷமும் குளிர்ச்சியும் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும் ஏதேனும் குழந்தைகளுக்கோ தனக்கோ தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கோ வாங்கி கொடுப்போமே இல்லை வாங்குவோமே சேர்த்து வைப்போமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணின்னு இருக்கும் படிப்பை பற்றிய யோசனைகளும் ஆரோக்கியத்தை பற்றி யோசனைகளும் அப்பப்போ மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன விஷயம் வந்தால் பயந்துக்க வேண்டாம் அந்த பயப்படுறத விட இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறது யோசிச்சல்னா போதும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 வெண்மை வழிபாட்டுக்குண்டானதே விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் ரிஷபராசி என்பர்களே வரவுகள் உண்டு ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவேல் சில நேரம் ரொம்ப அன்பானவா இஷ்டமானவா பிரியமானவா ஏதாவது சொல்லிட்டா டக்குன்னு யோசிப்பேன் பிரிந்தவா ஒன்று சேருவா திருமண காரியங்கள் கைகூடும் ரொம்ப நாள் தடங்கள் இருந்த பிரச்சனைகள் மூடும் தொழிலும் திருமணமும் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விடா முயற்சி மட்டும் அந்த இடத்துல இருந்தால் போகும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரீட்சை எழுதுன்னு நினச்சிட்டு இருக்கோ மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே
சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா எல்லா காரியமும் நடந்ததுக்கப்புறம் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்போம். சோர்வுக்கு மன சங்கடத்துக்கு காரண காரியம் தேவையில்லை. சில நேரம் யதார்த்தமாக அப்படி தோணும், என்னடா அது பார்க்கிங் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவாள்லாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி யதார்த்த வருத்தம் தான், ஒன்றும் இருக்காது. ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் சாதாரணமாக மாறிடுவேன். பிடித்தமான இசை, படம், பாடல், தியானம், யோகா இது போன்ற விஷயங்களுக்காக மனசை செலுத்துங்க. நிச்சயம் நல்லா பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெல் விஷேசம் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுவேன், அது நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் மாற்றங்கள் மனசில் திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பணம் முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் பேசுங்க. எல்லாம் சரி, நம்பிக்கை முக்கியறது மட்டும். காரியம் நடந்தால் நம்புங்க, இல்லை நம்ப வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சிவன் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களே, கடகராசி நேயர்களே, அப்பப்போ யதார்த்த பயங்கள்னு சொல்லுவாள், அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேய். சின்ன சின்ன விஷயங்கள், இது நடக்குமோ அது நடக்குமோன்னு ஆரோக்கியம், பணம், தொழில், வாடகை, கடன் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் சிந்திக்க. சில நேரங்கள் நமக்கு இப்படியெல்லாம் இருந்தோமே, சே ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லலையேன்னு அப்பப்போ யதார்த்த வருத்தங்கள் இருக்கும். கவலைப்படாதீங்க. யார், என்ன, எப்படி எப்படியாப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறது நம்ம சிரமம் வந்தால் தான் தெரியுன்றத பெரியவங்க நிச்சயம் சொல்லி வச்சுருக்கான். நிறைய சித்தர்கள் வழிபாடு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் இருக்கும். தெய்வீக சிந்தனையில் இருக்கிறவளுக்கு எந்த சிரமமும் வராது. அப்படி சிரமம் ஏற்படுறதுன்னா இறைவன் பக்கத்துலேயே இருந்துட்டுருக்கா, காப்பாற்றின்னு தான் அர்த்தம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம். காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களை, உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம். யதார்த்த விஷயங்களில் சில காரியங்களில் யோசிப்பேன், அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ நீ என்ன இந்த வேலை சொல்கிற அந்த வேலை சொல்கிற, இவா இப்படியா சொல்ல அவள் அப்படி சொல்லுவா, அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் மாறிடும். குழந்தைகளை நினச்சி சந்தோஷப்படுவில். அதே மாதிரி எனக்கு இரண்டாவது குழந்தை எதிர்பார்த்துட்டுருக்கேன். எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இடம், வீடு, பொருள், வாகனங்கள் இது போன்ற விஷயத்தை பற்றி சிந்திப்பேல். அதற்குண்டான தொழிலை பற்றி யோசிப்பேல். ஃபுட்டு சம்பந்தமாக, கேட்ரிங் சம்பந்தமாக, அதே சமையலுக்கு சேர்ந்த பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதாக இருந்திருந்தால் அது நிச்சயம் நல்லதாக இருந்துருக்கும். அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு நல்ல பேரை கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மன சந்தோஷத்தில் குவிவேல். ஒரு நல்ல காரியம் நடக்கிற வரைக்கும் திருஷ்டி இருக்கிற மாதிரி இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம். பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, விளையாட்டுத்தனமாக சின்ன சின்ன விஷயத்தில் இருந்துட்டோம், இப்படி இருக்கவே கூடாது. ரொம்ப சீரியஸ்னஸாக இருந்திருக்கணும். இவாட்டை இப்படி பேசியிருக்கோம், அவாட்டை அப்படி பேசியிருக்கணுங்கிற விஷயத்தை நடந்ததுக்கப்புறம் யோசிப்பில். இருக்கட்டும், ஒரு அனுபவம் தானே, அடுத்த முறை இதை பண்ணப்படாதுங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். நல்ல நபர்கள் அரசியலில் இருக்கிறவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அது மட்டும் இல்லாத எடுத்த காரியங்கள் வெற்றியாகக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். எடுத்த முயற்சியில் எந்த விதத்தில் தொய்வு கிடையாது. திருப்பியும் நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்குங்கிற நம்பிக்கை இறைவனுடைய அனுகிரகத்தில் நடைபெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம். சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுவாமிமலை. சுவாமிநாத சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தால் போதும், எல்லா காரியங்களும் வெற்றி தான். துளாராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். ஒரு காரியத்தில் நல்லது நடக்கிறது அப்படின்னா பெரும் முயற்சி எடுப்பில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகள் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவேல். சில நேரம் அஞ்சு பேர் இருக்கும்பொழுது, ஆறு பேர் இருக்கும்போது நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை அவள் எடுத்துக்காமல் இருப்பாள். விடுங்கோ, பொறுமையாக இருங்கோ, நிச்சயம் அந்த காரியங்கள் நடக்கும். கடைசியில் நீங்கள் சொன்னது தான் நடக்கும். இது நடக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க, நடந்துடும். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். அஸ்ட்ராலஜராக இருந்துருக்கிறவா, யோகா ஆசிரியராக இருந்துன்னு இருக்கோ, கோயிலில் பூஜை பண்ணிட்டுருக்குறவா, கோயிலில் அரங்காவலர் குருவில் இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தெய்வீக காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு சோதனைகள் இருக்கும், சாதனைகள் படைக்கக்கூடியதாக வருவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, நல்ல சாதனைகள்லாம் நடக்கும். சோதனைகள் இருந்தாலும் ஜெயிச்சுடுவேல், கவலைப்பட வேண்டாம். வீடை பற்றி இன்றைக்கி நிறையா பேசுவேல். விற்கிறத பற்றி இன்றைக்கி பேசுவேல். வாங்குறத பற்றி பேசுவேல். சேமிப்பு பற்றி பேசுவேல். எதிர்பார்ப்பை பற்றி, எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் நடக்கணுங்கிற விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க. பாசிட்டிவ் திங்கிங் வில் கெட் சக்ஸஸ்ன்னு வந்தோம்னா பாசிட்டிவான திங்கிங் பண்ணுங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகும்.
தெய்வ வழிபாடு துணை நிற்கும் தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பேன். குடும்பத்தில் இருந்த விடாத பிரச்சனையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் இருந்த விஷயங்கள் கொஞ்சம் புரிஞ்சுப்பா. இனிமேல் யார்ட்டையும் சங்கடப்படுறதில் என்ன நியாயம், வாழ்றது இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அன்பே சிவம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அழகாக கற்று பேர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராஜ் என்பவர்களை லாபம் உண்டு, வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துடும், அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும், பிடித்தவாளை சிந்திப்பேன். இது நடக்கலையேன்னு வருத்தப்படுறதை விட சரி இதுக்காக என்ன பண்ணிக்கலாங்கிறத மாறிப்பீங்க. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. சில நேரங்கள்லாம் சார் வியாபாரத்தில் தான் சார் எனக்கு பெரிய விஷயமா எனக்கு நடக்கிறதே அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறத சிந்திப்பேல் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. வெளியில் போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பற்றி முக்கியத்துவம் எடுத்துக்கணும். அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்கு உண்டானது என் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராஜ் என்பவர்களே லாபங்கள் உண்டு, நன்மை உண்டு, விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் ஏற்பட்ட மன துக்கங்கள்லாம் போ வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். என்னடா இது இப்படி போயின்னு இருக்கேன்ற சில கவலைகள் யதார்த்த கவலைகள் இருக்கும். தெய்வத்தை வேண்டிப்பேன், கிருஷ்ணா ராமா சிவசிவா எல்லாம் சரியானமேங்கிற எண்ணங்கள் உங்களுடைய பொதுவான விஷயங்கள்லாம் நல்லா படித்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன வயசில் படித்தது அப்போ இருந்த காலங்கள் தான் வாழ்ந்த காலங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்துப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வெற்றி வழிபாடு. கும்பராஜ் என்பவர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க. இப்போ ஈகோவே வச்சுக்கப்படாது. எதுக்கு இவா இப்படி இருக்காளே இப்படி இருக்காளேங்கிற யோசனை, புரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தெரிஞ்ச மாதிரி ஏன் காண்பிச்சுக்கிறாங்கிற அப்பப்போ வருத்தங்கள் இருக்கும். சரி ரியலைஸ் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுடுவான். கரெக்டாக நீங்கள் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் யதார்த்தமாக நடந்துங்க போது பார்த்தியா நம்ம நினச்சது நடந்தது. சரி நல்லா இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெருமையான விஷயத்தான், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இவா இப்படி நமக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். பொறுத்தோர் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி பொறுத்திருந்து வெற்றி அடைவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஒன்று என பல வர்ணனிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடுங்க வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே யோகம் உண்டு. ஒரு காரியம் நடந்து சார் உங்களால் நடந்தது சார் இதுன்னு யாராவது சொல்லும்போது எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் உழைச்சு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு எப்படி இது நடந்தது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது சரி இத்தனை நாள் பார்த்தது தானே இது அப்படின்னு யோசிப்பீங்க. இதையும் கடந்து போவோம்னு சில நேரங்களில் சிந்திப்பேல் பரவாயில்லையே இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்கே புரிஞ்சுக்கிறாளேன்னு யோசிப்பேல். இது தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பலனை சார்ந்தது. நல்ல நேரமாக இருந்தால் உங்களால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயமா உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா எப்படி சார் நடந்தது பற்றல அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டையும் கேட்டுக்கோங்க, பேலன்ஸ்டாக இருங்க. எல்லா காரியங்களிலும் இவாளால் நடக்கும் அவள் நடக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நினைங்க அதுக்குண்டான விஷயத்தை இறைவன் கொடுத்துருவார், வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேதங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் அதி அர்த்தம் உண்டு, அதி உன்னதமான விஷயங்கள் உண்டுங்க. அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் முயற்சி பண்ணுறோம், விடாமுயற்சி வெற்றி தரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். சார் நானும் போராடுறேன் 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 என்ன சார் இப்படியே போயின்னு இருக்கேன், எப்போ எனக்கு செல்வம் வரும் அப்படின்னு கேட்குறவாளுக்கு இந்த மந்திரம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நான் வேதத்தை நம்புகிறேன்,
வேத வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்களும் அதை நம்பிதான் ஆகணும். ரொம்ப அற்புதமான மந்திரம் ரிக்வேதத்தில் சொல்லக்கூடியது. அப்ரீதிதோ ஜயதி சம்ததானி, அப்ரீதிதோ ஜயதி சம்ததானி. இந்த மந்திரம் ரிக்வேதத்தில் வரக்கூடிய அற்புதமான வாக்கியம். அப்ரீதிதோ ஜயதி சம்ததானி. விடாமுயற்சி செல்வங்களை தந்தே தீரும்ங்கிறா. அதனால்தான் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், நீ வந்து கடமையை செய், எதையும் கவலைப்படாத, பலனை அவர் கொடுத்துடுவாருங்கிறார். இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க, டெய்லி வாக்கியமாக சொல்லுங்க, விடாமுயற்சி பண்ணுங்க. வேதங்கள் சொன்னதை நீங்களும் நம்புகிறேன், நானும் நம்புகிறேன், நிச்சயமாக நடக்கும். வெற்றி உங்கள் பக்கம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர், வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.